அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் எப்போவும் மாவு வச்சு ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு மட்டும் ஊற்றி நம்ம வந்து போர் அடிக்காமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி டிஃபன் செஞ்சு கொடுங்க. நீங்கள் செஞ்சிட்ருக்கும் போதே காலி ஆகிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு நமக்கு தோசை மாவு எடுத்துக்கும் போது இட்லி பதத்துலேயும் தோசை பதத்துலேயும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் தண்ணியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊற்றுற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் காஞ்சதும் 2-2.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகுளுந்தும் பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொறிஞ்சு வெடித்து வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுதே நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இது வதங்கும் போதே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை இதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சியை நம்ம இந்த மாதிரி வந்து கிரேட்டர் வச்சு நல்லா துருவி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, கிரன்ச்சபுளாக டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லியை மட்டும் சேர்த்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த தாளிப்பை நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவில் கலந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்துட்டு பரவுற மாதிரி ஈவனாக மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கும். மாவில் கரெக்டான உப்பு இருக்கிறனால நான் வந்து உப்பு சேர்க்கலை. நீங்கள் வந்து உப்பு சேர்க்காத மாவாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது தனியாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சைடுஸ்க்கு ஒரு சூப்பரான சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ரஃபாக கட் பண்ண 1 வெங்காயம், ரஃபாக கட் பண்ண 2 பழுத்த தக்காளி, 10-15 அளவுக்கு பூண்டு, முழு பூண்டாக எடுத்துக்கோங்க. இதோட சின்ன வந்து வரமிளகாவாக ஒரு 10-15 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 7-8 போதும். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து தாளிக்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பை சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக வந்துட்டு வெடிப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சட்னி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் பச்சையாக இருக்கிறனால லைட்டாக இதோட பச்சை வாசனை போகணும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த தண்ணி மட்டும் சுண்டுனோன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம செய்யக்கூடிய இந்த குழி பணியாரத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பணியார கல்லில் ஒவ்வொரு குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவை ஒவ்வொரு குழிலையும் ஊற்றி நம்ம வந்து வேக வைக்க வேண்டியதுதான். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ரொம்ப வந்து கரைஞ்சி போன மாதிரியாக இருக்கும், உள்ளே வந்து வேகவே வேகாது. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். எப்படி நம்ம ஒரு பக்கம் வேக வச்சோமோ அதே டைமிங்கில் வந்து இன்னொரு பக்கமாக வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைங்க, அப்போ சீக்கிரமாக குக் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் நமக்கு கார குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் இட்லி தோசைன்னு ஊற்றாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் அல்லது டிஃபனாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக இதை குத்தி அழகாக எடுத்து நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே சூப்பரான கார சட்னி வித் குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஃபனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பார்த்த எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.